சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்த போதிலும் போதிய அளவு கனவளவுள்ள சிறுநீர் வந்து உடலிலிருந்து வெளியேற முடியாத நிலைமை வந்து சில பேருக்கு காணப்படும். ஆங்கிலத்தில் இதை வந்து டிஸ்ஜூரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான நிலைமை வந்து என்னென்ன காரணங்களினால் ஏற்படுகின்றது, கூடவே இதற்கான தீர்வுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி இன்னைக்கான வீடியோவில் வந்து மிகவும் டீட்டெயில்ஸாக பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவும் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், போதிய அளவு கனவளவுள்ள சிறுநீர் வந்து உடம்பிலிருந்து வெளியேற முடியாமல் அல்லது கஷ்டப்பட்ட சிறுநீர் உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த நிலைமையை வந்து டிஸ்ஜூரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்ஜூரியா எந்தெந்த காரணங்களினால் ஏற்படுகின்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களோட உடம்பில் போதியளவு நீர் இல்லாமல் அல்லது நீர்ச்சத்து முற்றாக வற்றி போகின்ற நிலைமையிலும் கூட இந்த டிஸ்ஜூரியா ஏற்படலாம். ஸோ இது வந்து ரொம்பவே நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சிறுநீர் வந்து அதிகளவான கடும் நிறத்தில் வெளியேறும். கூடவே சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் அல்லது தாங்க முடியாத வலி கூட ஏற்படலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். போதியளவான நீரேற்றம் உங்களோட உடம்புக்கு வந்து நீங்கள் மேற்கொள்ளுவீங்களா இருந்தால், போதியளவான நீர் வந்து அருந்துவீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். சோ இது தொடர்பாக மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்களுக்கு எழக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 50 to 60 வயது தாண்டிய ஆண்களுக்கு வந்து ப்ரொஸ்டேட் சுரப்பி வந்து வீங்குதல். இதனை வந்து பிகினிங் ஆஃப் ப்ரொஸ்டேட்டிக் ஹைப்பர்ப்ளேசியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோய் நிலைமை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஜூரனரி பிளாக்கேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படும். ஸோ இதன் காரணமாக கூட டிஸ்ஜூரியா அப்படின்ற ஒரு நிலைமை வந்து ஏற்படலாம். இதற்கு அடுத்தபடியாக சில சந்தர்ப்பத்தில் சில வகையான ஆண்களுக்கு வந்து புரோஸ்டேட் சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் அல்லது கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதன் காரணமாக கூடவும் இந்த டிஸ்ஜூரியா ஏற்படலாம். தென் நான்காவது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், கன்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். மலச்சிக்கல் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கஷ்டப்பட்டு மலம் கழித்தல் அல்லது மலத்தினை வந்து முற்றாக வெளியேற்ற முடியாத நிலைமை காணப்படும். இந்த டைமில் வந்து சிறுநீரும் அடைப்பட்டு வெளியேறுகின்ற சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. ஸோ இந்த டைமிலே வந்து டிஸ்ஜூரியா ஏற்படலாம். இதற்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னு சொன்னால், பிளட் டிசீசஸ், அதாவது சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் அல்லது சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய நோய் நிலைமைகள், தொற்று நோய்கள், இதன் காரணமாக கூட டிஸ்ஜூரியா ஏற்படலாம். இதை தவிர கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது சிறுநீரக கற்கள். பொதுவாக சிறுநீரக கற்களை பொறுத்த வரைக்கும் சிறுநீரகத்தில் மட்டுமல்ல, சிறுநீர் பாதை, சிறுநீர் வழி, இதை தவிர பிளடர், அதாவது சிறுநீர் பையில் கூட இவ்வாறான கற்கள் தோற்றுவிக்கலாம். எனவே இவ்வாறான கற்கள் வந்து பெரிதாகுகின்ற சந்தர்ப்பத்தில் சிறுநீர் பாதையை வந்து முற்றாக அடைத்துவிடும். ஸோ இந்த டைமில் வந்து ஜூரோனரி பிளாக்கேஜ் ஏற்படும். கூடவே டிஸ்ஜூரியா அப்படின்ற ஒரு பிரச்சனையும் ஏற்படலாம். தென் இதற்கு அடுத்தபடியாக மெடிக்கேஷன்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு மாத்திரைகள் அல்லது ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட சில நேரங்களில் வந்து டிஸ்ஜூரியா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து ஏற்படலாம். இது வந்து ஒவ்வாமை காரணமாகவோ அல்லது அந்த மெடிக்கேஷன்ஸுடைய ஒரு சைடு எஃபெக்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாகவும் நீங்கள் மருத்துவர் ஒருவருடைய உதவியை நாடி இதற்கான அந்த மாற்று வழி சிகிச்சை முறைகளை நீங்கள் அணுக வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக UTI, அதாவது ஜூரோனரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இது முன்னாடியும் பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது ஜூரோனரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் 2 வகையான பிரச்சனைகள் எழலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீக்வெண்ட் ஜூர்னேஷன், அதாவது அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படலாம். எல்லாவற்றால் இரண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் டிஸ்ஜூரியா, அதாவது சிறுநீர் வந்து சிறுநீரகத்திலிருந்து வெளியேற முடியாத நிலைமை கூட காணப்படலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள்வதன் மூலம் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணலாம். இதற்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னு சொன்னால் பால்வினை நோய்கள், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், உதாரணமாக கொனோரியா, அதோட சிபிலிஸ், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான பால்வினை நோய்கள் காணப்படுகின்றது. ஸோ இந்த மாதிரியான நோய் நிலைமைகள் தொற்றிக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட டிஸ்யூரியா அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படலாம். கூடவே ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனும் கூட ஏற்படலாம். ஸோ இது தொடர்பாக மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை இதற்குரிய சரியான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் விடும் பட்சத்தில் கண்டிப்பாக பாரதூரமான ஒரு விளைவை வந்து சந்திக்க நேரிடலாம். தென் இதற்கு அடுத்ததாக சின்ன பிள்ளைகளில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் வெசிகோஜுரட்ரல் ரிஃப்ளெக்ஸ். இது வந்து ஒரு பரம்பரையாக ஏற்படக்கூடிய நோய், அதுவும் ரேரான ஒரு டிசீஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிசீஸ் கண்டிஷன் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் கூட டிஸ்யூரியா அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படலாம். இது தொடர்பான ஏனைய தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்டார் லேபரோட்டரி சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேற்குறிப்பிட்ட இவ்வாறான காரணங்களினால் ஏற்படக்கூடிய அந்த டிஸ்யூரியா நிலைமையை வந்து எவ்வாறு சரி செய்வது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதலாவது விஷயம், உங்களோட உடம்பில் போதியளவு நீச்சத்து இல்லாத காரணத்தினால் கூட டிஸ்யூரியா ஏற்படலாம். எனவே போதியளவான நீரை பருகுங்கள். ஒரு நாளைக்கு குறைந்த அளவு 2 முதல் 3 லிட்டர் வரையிலான நீரையாவது பருகிக் கொள்ளுங்கள். தென் இதற்கு அடுத்தபடியாக ஒருவேளை சிறுநீரக தொகுதிகளில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது ஏனைய நோய் நிலைமைகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இது தொடர்பான மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் முறையாக மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக டிஸ்யூரியா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து தானாக சரியாகிவிடும். உதாரணமாக புரோஸ்டெட்டிக் ஹைப்பர்ப்ளேசியா, அதோட டியூமர் அல்லது புரோஸ்டெட்டிக் கேன்சர், அதோட பிளடர் சம்பந்தமாக, அதாவது சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கூடவே கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது சிறுநீரக கற்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழும் பட்சத்தில் கண்டிப்பாக சற்றும் தாமதிக்காமல் மருத்துவர் ஒருவருடைய உதவியோடு நீங்கள் உங்களுக்கான அந்த சிகிச்சை முறைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் கண்டிப்பாக டிஸ்யூரியா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து தீர்ந்துவிடும். இதற்கு அடுத்தபடியாக சில சந்தர்ப்பத்தில் நீங்கள் சில வகையான மருந்து மாத்திரைகளை நீங்கள் உள்ளெடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் டிஸ்யூரியா அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் கண்டிப்பாக அது தொடர்பாக குறிப்பிட்ட மருத்துவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை தெரிவிக்க வேண்டும். ஒரு சிலருக்கு இந்த மருந்தினுடைய ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் அல்லது அலர்ஜி காரணமாக கூட இந்த பிரச்சனை எழும்பலாம். ஸோ இதனை தடுப்பதற்கு வந்து நீங்கள் மாற்று சிகிச்சை முறைகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட அந்த ஒரு மருந்தினை நீங்கள் தவிர்த்து வேறு சில வகையான ட்ரீட்மெண்ட்டை வந்து மருத்துவர் உங்களுக்கு பரிந்துரைப்பார். ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக இது வந்து முற்றாக க்யூர் பண்ணலாம். இதற்கு அடுத்ததாக கன்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் காணப்படுகின்ற நபர்கள் வந்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கூடவே போதியளவான நீரை அருந்துங்கள். அதாவது போதியளவான நீரை அருந்தும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக கன்ஸ்டிபேஷனும் குணமாவதற்கு வாய்ப்பு காணப்படுகின்றது. கூடவே டிஸ்யூரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குணமாகிவிடும். இதற்கு வந்து போதியளவான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக 2 பிரச்சனைகளையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இதற்கு அடுத்தபடியாக ஜூர்னல் ட்ராக் இன்ஃபெக்ஷன். ஸோ வேறு சில வகையான சிம்டம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். இது தொடர்பான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதற்குரிய நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ், அதோடு ஏனைய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் மேற்கொள்ளும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பிரச்சனையும் வந்து சரியாகிவிடும். இதற்கு அடுத்தபடியாக செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதாவது பால்வினை நோய்கள். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அல்லது டிஸ்யூரியா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்படலாம். இது தவிர பிறப்புறுப்பு பகுதிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்நார்மல் சேஞ்சஸ் வந்து ஏற்படலாம். உதாரணமாக வலியுடன் கூடிய கொப்பளங்கள் அல்லது ஏனைய சில வகையான சிம்டம்ஸ் காண்பிக்கலாம். அப்நார்மலான திரவங்கள் வந்து பிறப்புறுப்பிலிருந்து வடியலாம் அல்லது ஏனைய சில வகையான சிம்டம்ஸ் வந்து உங்களுடைய உடம்பில் ஏற்படலாம். ஸோ இவ்வாறான சந்தர்ப்பத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர் ஒருவருடைய உதவியுடன் உங்களுக்கான அந்த சிகிச்சை முறைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது வந்து கண்டிப்பாக இந்த டிஸ்யூரியா அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகும். இதை தவிர ஒருவேளை சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெசிகோஜுரட்டல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு நோய் நிலைமை காணப்படமாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோஅப் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அவசியம். ஸோ இது தொடர்பாக மேலதிக தகவல்களுக்கு வந்து உங்களுடைய அந்த மருத்துவரின் உதவி வந்து நாடுவது சிறந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்டார் லேபரோட்டரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.